நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால ஃப்ரீயாக உட்காந்துருக்குறோம். இப்போ கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நாங்கள். நாட்டுக்கோழி அதுதான் போகுது கிலோ கிலோ 400 ரூபா. குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குதுக்கா. எப்போதும் வைக்கிற குழம்பு எடுத்து அம்மில அரைச்சு வச்சதுனால இன்னும் அதை விட டேஸ்டா இருக்குது. கறியெல்லாம் நல்லா வெந்திருக்குது, சாப்பிடவே இன்னும் சாப்பிடணும் போல இருக்குது. குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா வாசனையா இருக்கு. இது மாதிரி ஒரே இலையில போட்டு பசங்க நாங்க எல்லாம் சாப்பிடுறது ரொம்ப ஜாலியா இருக்கு. குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நாட்டுக்கோழி வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க செய்வோம். நாட்டுக்கோழி எட்டுறதுக்கு கத்தியை வந்து சாணம் பிடிக்க போகிறேன். கொஞ்சம் இது கோழி வெட்டலாம். பயங்கரமாக கத்தியாக இருக்கு. 50 ரூபாவில் பெரிய கத்திப்பா, ஆடு வெட்டுற கத்தியில் கோழி வெட்டுறது. கோழி ரெடி ஆகிட்டா வெட்டலாமா? ஆனந்தி சரி எல்லாம் ரெடி எடுத்து இந்த வந்துட்டேன். கத்தியெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். கோழி கோழியை ரெடி பண்ணிடுவோம். என்ன போகுது? வெந்திட்டு போகுது கோழி சுத்தம் பண்ணுறதுக்கு. அழகா படுக்குது. இன்னைக்கு வந்து கோழியை வந்து வெந்நீரில் போட்டு முடியெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, அத்தா வந்து கோழியை வந்து வெந்நீரில் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் முடிய சுத்தம் பண்ண போகிறோம். வாமல இந்த கோழியை எடுத்து வந்துருவா? ஆ, எடுத்துட்டு வந்துரு. எனக்கு சப்பா கறி நாட்டுக்கோழியா? சமையல் இருக்கும். ஆமாம், பாருங்க கோழிக்கே பார்த்தீங்கன்னா 4 வரல தான் இருக்கும். இது பாருங்க 5 வரல இருக்கு பாருங்க. நம்ம மனுஷ கை மாதிரியே இருக்குது பாருங்க. 5 கை. முடியெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு, இப்போ கழுவிட்டு வந்துடலாம். நாட்டுக்கோழி வேட்டை எனக்கு. ஆமாம், நாட்டுக்கோழி சமையல். இதில் ஒன்றரை முடி இருந்தால் பிடுங்குங்கப்போ. வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு முடி இருக்கும். அதையும் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. கோழியை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மஞ்சள் தடவிடலாம். எடுத்துங்க கொஞ்சம். மஞ்சள் தடவி கழுவி விடுவாங்களா? நாட்டுக்கோழி வெட்டுறதுக்கு அத்தா ரெடியாக கத்தி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. இப்போ அவங்க தான் வெட்ட போகிறாங்க. வெட்டுங்க அத்தா. கொண்டாங்க, நல்லா பீஸ் போட்டு தரேன். பாத்திரம் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்க, ரெடியாக கொண்டு வாங்க. எடுத்துட்டு வந்துடுறோம். இப்போ இப்படி கோழி வந்து நாட்டுக்கோழி எல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. இது வந்து எப்படி வறுவலுக்கு வந்து நாட்டுக்கோழி வறுவலுக்கு ரெடி பண்ண போறீங்களா? பிரியாணி போட போறீங்களா? எப்படி லெக் பீஸ் வெட்டணுமா என்னன்னு சொல்லிடுங்க. இப்போ வந்து நாட்டுக்கோழி வந்து இது குழம்புக்கு தான் நீங்க பீஸ் போடணும். குழம்புக்கு பீஸ் போட்டுருங்க. சரி ஓகே, போட்டுருவோம். ஆ, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க டக்குன்னு. கறி வெட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒலைய போட்டுடலாம். அடுப்பு பத்த வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும், மடக்கு வச்சு மூடிடலாம். கறிக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். வாழை மொத்தங்கள ஜாலியா இருக்கு. நானும் அம்மளாவும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு உரிச்சிட்டு இருக்கிறோம். கலா வந்து அரிசி கலவ போயிருக்குது. நாட்டுக்கோழி அதுதான் போகுது கிலோ கிலோ 400 ரூபா. நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி கிலோ 400 ரூபா. குலை கொதிச்சிருச்சு, அரிசி நல்லா கழுவி எடுத்து வந்திருக்கேன். கோலையில் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி தான் நாங்கள் சாப்பிடுவோம் எல்லாருமே, அதனால ரேஷன் அரிசியில் தான் சமைக்க போகிறோம். அம்மளா இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சிட்டியா? மசாலாலாம் வறுத்துட்டு எல்லாம் அரைச்சி வசிக்கணும் உரிய.
இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்புக்கு பார்த்திங்கன்னா வறுத்து தான் மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு வரமிளகாய், மல்லி, மிளகு, மஞ்சள், சோம்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் வறுத்து நம்ம அம்மியில் அரைச்சிட்டு வந்துடலாம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு, இப்போ வரமிளகாயை போட்டுக்கலாம். போடும் பாருங்க, மிளகா வந்து நல்லா வந்து கையில் அப்படியே கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அரைக்க ஈஸியாக இருக்கும். நல்லா கை சூடு அளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு எடுத்துடலாம். பரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுவோம், இல்லைனா அடி பிடிச்சிரும். மிளகாயை வறுத்தாச்சு, எடுத்து மல்லியை வறுத்துக்கலாம். வறுத்து குழம்பு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்டிலே ஒன்றும் இருக்காது, எல்லாம் காலியாகிடும். அந்தளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? மல்லி நல்லா வறுபட்டுடுச்சாக்கா? வறுபட்டுடுச்சு, நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு மற்ற பொருளை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். சரி, நம்ம எல்லாம் சேர்த்து வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் கறி போய்ட்டு ஒன்றும் வறுபடாது. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வறுத்துட்டோம்னா சீக்கிரமாக வறுத்துடலாம். கருவாமணும் இருக்கும் நல்லா. இப்போ மல்லி நல்லா வறுத்தாச்சு, இப்போ இதை தனியாக வேறு பேஷனுக்கு மாற்றிடலாம். பாருங்க, மிளகாய் மல்லி எல்லாம் வறுத்தாச்சு. பாக்கி இருக்கிற பொருளையும் சேர்த்து நம்ம எல்லாம் ஒன்றாவே வறுத்துக்கலாம். போடு மிளகா மல்லியை பார்த்திங்கன்னா வறுத்தாச்சு. ஆனந்தி அக்கா வந்து கடலைப்பருப்பு, மிளகு, சோம்பு சிரமெல்லாம் வறுத்துட்ருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கலாக்கா வந்து மல்லியையும் வரமிளகாயும் அரைக்க போகிறாங்க. காம்பெல்லாம் அரைக்கிறதுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ மிளகாய் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்கன் மசாலாலாம் சேர்க்கலை, இதெல்லாம் வறுத்து தான் அரைக்க போகிறோம். கசகசா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். கசகசா பார்த்திங்கன்னா கறிக்கிடும், அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சட்டி கொஞ்சம் அரை சூட்டில் தான் இருக்கணும், ஃபுல்லாக சூடாக வச்சிடாதீங்க. மசாலா பட்டை கிராம்பு வந்து ரொம்ப கருவிடக்கூடாது, அரை சூட்டில் தான் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ வறுத்துடலாம். குழம்புக்குள்ள கறி குழம்புக்கு கறி வெட்டியாச்சு, வெட்டி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நான் போய் குளிச்சுட்டு அதுக்கு பிறகு வரேன், சாப்பிட சாப்பிட வந்துடுறேன். பாருங்கள், மிளகாய் நல்லா அரைச்சாச்சு. இதேமாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து அம்மியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அக்கா மிளகாய் மல்லி அரைச்சி முடிக்க போகிறாங்க, இப்போ அடுத்து இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மல்லி அரைச்சிட்டேன். இதேமாதிரி நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கறியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முடி இருக்கும், இப்போ அதை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். சாதம் வெந்துருச்சு, இப்போ மண்பானங்கிறதுனால வடிக்க முடியாது, இப்போ வடிகட்ட போகிறோம். பெரிய பானையா இருக்கு, பெரிய பானையா இருக்கு. பார்த்து குடிச்சுங்க. பார்த்து சட்டி சூடாயிடுச்சு, இப்போ வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ வந்து சோம்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அம்மளாவும் கலாவும் குழம்பு வச்சிட்ருக்காங்க. நான் வந்து கறியை நல்லா அலசி சுத்தமாக அலசியாச்சு, இப்போ எடுத்துகிட்டு போய் குழம்பு வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ வந்து பட்டை கிராம்பு எல்லாம் வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், இப்போ அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும் இதை, எண்ணெய் இதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்களா? ஆ, போடுங்க சார். குழம்புக்கு சேர்த்து ஒரு கை போட்டுக்கிறேன், உப்பு போட்டுறாத. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம், இஞ்சி பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம், இப்போ அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிருச்சு, இப்போ இந்த அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கோம், அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
கலா குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கு. அதுக்குள்ள தேங்காவை திருவி அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் அரைச்சி விட்டு வந்த மசாலாவை அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம ஏற்கனவே வறுத்துட்டோமா, அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லைங்களா. சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். ஏன்னா நம்ம வறுத்துட்டு தானே அரைச்சிருக்கிறோம், அதனால சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். நம்ம அரைச்சி வைக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா அதோட குழம்போட டேஸ்ட்டே தனி. அம்மியில் அரைச்சி வச்சோம்னாக்கா சட்டியில் குழம்பே இருக்காது, எல்லாம் காலியாகிடும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மனமாக இருக்கும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கறியை போட்டு அதில் போட்டு கறியை சேர்த்துடலாம்ல. இந்த நாட்டுக்கோழி கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிறது தான் கஷ்டம். ஆனால் குழம்பு பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழிக்கு வந்து குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சு நல்லா வேக விட்ருங்க. நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வேகட்டும் கறி, அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிறேன். இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் திருவியாச்சு, இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். கறிப்பு வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு மசாலா அரைச்சி அம்மி கழுவுன தண்ணி, அந்த தண்ணியை இப்போ அதில் ஊற்றி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வந்து தண்ணி ஊற்றி நிறையவே வைக்கணுங்களா, அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிலாம் ஊற்றி விட்டுரு. சரிங்க, அது கறி நல்லா வேகும். போதும் இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கறி வெந்து கொஞ்சம் குழம்பு அளவுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு போதும் தண்ணி. நல்லா இப்போ கறி வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதோட வாசமும் நல்லா இருக்குது. இது நல்லா கறி நம்மளுக்கு வேகணும், அதனால் மூடியே வச்சிடுங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அதனால் ஃப்ரீயாக உட்காந்துருக்குறோம். இப்போ கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நாங்கள். பொங்கல் கரும்பு நல்லா இனிப்பாக இருக்கிறது, அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. ரொம்ப வந்து பல்லுக்கு வந்து நல்லா நைவாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த கரும்பு. பொங்கல் டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு சாப்பிட்றப்ப சீக்கிரம் செரிமானம் ஆகிடும், அதனால் கரும்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகாமல் இஞ்சி சாயம் போட்டு அப்படி இப்படின்னு குடிச்சிட்ருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கரும்பு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். இன்னொரு டைமும் நம்ம சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லா செரிச்சிடும். பல்லுக்கும் நல்லது. பாருங்கள், நாங்கள் நிறைய சாப்பிட்றதுக்காக தான் இப்போ கரும்பு சாப்பிட்டுட்ருக்கோம். குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. வயிறு ஃப்ரீயாக இருந்தால் தான் நிறைய சாப்பிட முடியும். அதுக்காக தான் இப்போ கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாகிடுச்சு. கட்டியில் கறியே இருக்காது, எல்லாம் காலியாகிடும். அந்த அளவுக்கு கறி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். துணி எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லை. இந்த மண் சட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்லேயே இருக்கும். அதோடய ஹீட்டே வந்து இந்த தேங்காய் வந்து நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துடும். இப்போ இறக்கிடலாம் குழம்பு. குழம்பு கொதிச்சிருச்சு. மாமாவை இலை வட்ட சொல்லிவிடுங்க, சாப்பிட்டுடலாம். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மாமா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இலை வெட்ட போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரே இலையில் நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் சேர்ந்து. நைட்டு சாப்பாடு சேர்த்து சாப்பிட போகிறோம். இலை கழுகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, கலா சாப்பாடு இலையில வச்சிட்டு இருக்கு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டுடலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குது. பாருங்க, நல்ல கெட்டியா கொல கொலப்பாயிடுச்சு. குழம்பு கொண்டாங்க. ரொம்ப நேரம் இதை உட்காந்துக்கிட்டு இருக்குது. நாட்டு குழம்பு வாடையை பிடிச்சிக்கிட்டு முன்னாடியே அதை சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுடலாம். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். பாருங்க, ஒரே இலையில பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குது. பாருங்க, சாப்பிடுங்க. இந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கிழிஞ்சு போயிடும். எங்களுக்கு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒரே இலையில அமைஞ்சிருக்கு.
யாரும் இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டு இருக்கவே முடியாது. நாங்கள் சாப்பிட்றோம் இப்போ எல்லாருமா. நல்லா குழம்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நாட்டுக்கோழி கறி போதும் இந்த மாதிரி வேகாது பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குது பாருங்க. காரம்லாம் கரெக்டா இருக்கு, எந்த தனியா இருந்துச்சு காரம்லாம் கரெக்டா இருக்கு. குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப காரமாவும் இல்ல, எப்படி அவங்க எல்லாம் காரம் கரெக்டா இருக்குது இல்ல? காரம் கரெக்டா இருக்கு. குழம்பு எப்படி இருக்குது? குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குதுக்கா. எப்போதும் வைக்கிற குழம்பு அம்மியில அரைச்சு வச்சதுனால இன்னும் அதை விட டேஸ்டா இருக்குது. கறியெல்லாம் நல்லா வெந்திருக்குது, சாப்பிடவே இன்னும் சாப்பிடணும் போல இருக்குது. குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா வாசனையா இருக்கு. இது மாதிரி ஒரே இலையில போட்டு பசங்க நாங்க எல்லாம் சாப்பிடுறது ரொம்ப ஜாலியா இருக்கு, குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஜாலியான வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கிராம சைடில் தான் கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு குடும்பங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியானது. இந்த மாதிரி எல்லா வீட்லேயும் கிடைக்காது. கண்டிப்பாக இதே மாதிரி எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க, எல்லாருமே சந்தோஷமாக. இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து எல்லாம் ஒற்றுமையாக நாங்கள் வந்து இந்த பாருங்கள் இதிலேயே தெரியும் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் எப்படி போட்டு சாப்பிட்றோம்னு. ஒரே இலையில போட்டு நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக சாப்பிட்றோம். அந்த மாதிரியே நீங்களும் உங்கள் குடும்பத்துலேயும் நாங்கள் எல்லாருமே நல்லா ஒற்றுமையாக இருங்க, நல்லா சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து கிராம சைடு வந்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. மருமகள் சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க.